இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பில், எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சார்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். பிக் பாஸ் 3 என்ற நிகழ்ச்சியை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருந்த என்னை, எனக்குண்டான ஒரு நம்பிக்கையை, தெம்பை, சப்பாட்டை ஏற்பாடு செய்து இந்த பிக் பாஸ் 3 எதிரான ஒரு போராட்டத்தை நடத்திருக்கக்கூடிய ராஜாஸ்வரி பிரியா அவர்களுக்கு என்றும் இந்து மக்கள் கட்சி உறுதுணையாக இருந்து இந்த பிக் பாஸை தடை செய்யும் வரை தொடர்ந்து துணையாக இருப்போம். ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை பெண்ணை தெய்வமாக வழிவக்கூடியவன் தமிழன். அப்பேற்பட்ட இந்த தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் நீதி மையமா? நான் கேட்டேன். பிக் பாஸ் எதிர்பார அந்த விஜய் டிவி போராட்டத்திலே கமலஹாசன் அவர்கள் நடத்துகின்ற கட்சியினுடைய பெயர் மக்கள் நீதி மையமா, மாமா நீதி மையமா என்று கேட்டேன், பகிரங்கமாக கேட்டேன். எல்லாம் ஒரு சமூகத்திற்கு, இந்த தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றாய்? உன்னை எல்லாம் நம்பி அரசியல் கட்சி என்று சொல்லி, மனிதன் மக்கள் நீதி மையம் என்று சொல்லி பின்னாடி அழிந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இனி ஒருவர் கூட கமலஹாசன் பின்னாடி சென்று தமிழகத்தை சீரழிக்காதீர்கள், தமிழகத்தை சீரழிக்காதீர்கள். தேர்தலில் நிற்கிறதுக்கு மட்டுமல்ல, அரசியல் கட்சி என்று சொல்வதற்கு கூட அடிப்படை அருகதை இழந்திருக்கின்றார் கமலஹாசன். வேலூர் தேர்தலை புறக்கணித்து விட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கமலஹாசன், இன்னும் பல நூறு பல்லாயிரம் பெண்கள் கமலஹாசனுடைய நிகழ்ச்சியை தடை செய்ய போறதற்கு நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம். நன்றி. நாம ஒரு மூலையில ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா, அவன் ஒரு மூலையில வருமானம் பார்த்துட்டு இருக்கான். நீண்ட நேரம் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, அந்த இடத்துல போய் நம்ம விட்டுக்கிடணும். அந்த நிகழ்ச்சியை தடை பண்ற வரைக்கும் நம்ம அங்கிருந்து கிளம்ப கூடாதுங்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் ஒரு போராட்ட வியூகம். அந்த வியூகத்துக்கு சகோதரிகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நம்ம கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு யார் வேணா வரலாம், அது அனைவருக்குமே முழு சுதந்திரம் இருக்கு. இது வந்து நம்மளை முன்னெடுத்துக்கூடிய இடத்துல சகோதரர் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் முன்னெடுக்கிறாங்க, நாம அவளை ஃபாலோ பண்றது எந்த தப்பு கிடையாது. ஆனா அந்த முற்றுகை போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஏதாவது ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் கமலஹாசன் அவர்களுக்கு வைத்து வைக்கிறேன். நீங்கள் பிக் பாஸை நடத்துங்கள், தொடர்ந்து நடத்துங்கள். ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுடைய பெண் குழந்தைகள் 2 பேரையும், உங்களுடைய முன்னாள் மனைவிகள் 5 பேரையும் வைத்து வைத்துக் கொண்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தினால் உண்மையான அரசியல்வாதியாக இருக்க முடியும், உண்மையான சினிமாவாதியாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய கண்டனத்தை நேரத்திலே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பிலேயே பதிவு செய்து. சற்றுமுன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.